ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமீபம் சிந்திப்போம் சண்டே லன்ச் மென்யூவோட துபாயில் மிட் நைட் டிரைவ் துபாயில் வேலை தேடுறவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாட்டர்டே லஞ்ச் மென்யூ ஒரு மினி வ்ளாக் மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன் எடிட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் சண்டே லஞ்ச்க்கு அனியன் அண்ட் லெமன் ஸ்லைசஸ் மின்ட் மொயிட்டோ ரெசிபி லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கில்லி போட்ட சாம்பார் காலையில் லேட்டாக ஏஞ்சதுனால மீன் குழம்பு செய்யலை ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான் சங்கரா மீன் ஃப்ரை அண்ட் நெத்திலி ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை ரெண்டுமே செம கிறிஸ்பியாக இருந்தது என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் சாட்டர்டே நைட் கிளம்பி க்ரோசரிஸ் அண்ட் ஃபிஷ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீடு திரும்புறதுக்கே ரொம்ப லேட்டாயிடுச்சு மிட் நைட் ஒன் டுவெண்ட்டி ஆகுது வீக்கெண்ட்னால் சரியான ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் மிட் நைட்டில் எத்தனை பேர் வெளியில் சுற்றுறாங்கன்னு பாருங்கள் இங்கே ஜென்ரலாகவே ஷாப்ஸ் க்ளோசிங் டைம் லெவன் டு டுவெல் பிஎம் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சில சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் ஷாப்பிங் மால்ஸ் ஓப்பனில் இருக்கும் பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லைங்க ஃபேமிலிஸும் குட்டீஸோடு மிட் நைட்டில் ஷாப்பிங் பண்ணுவாங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும் துபாய்க்கு போனால் நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு ஒரு தப்பான புரிதலோடு இங்கே வேலை தேடி வர நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க மாதத்துக்கு எப்படியும் ஒரு பத்து சிவிஸ் எனக்கே வரும் எப்படியாவது ஜாப்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸலென்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மிட் லெவல் டு சீனியர் லெவல் பொசிஷன்ஸ்க்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெஷர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லைனா ரொம்பவே கஷ்டம் ஸோ ஏஜென்சிஸ் கிட்ட காசு கொடுத்துட்டு ஏமாற வேண்டாம் ரொம்ப நாளாக இந்த விஷயம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இங்கே வேலை செய்கிறவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்ன பேச்சு நம்பாதீங்க ஒரு கரியர் கோச்சாக சொல்கிறேன் நம்ம ஊரில் இருந்து இங்கே வர ஃப்ரெஷர்ஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை செய்கிறதில்ல வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க லக்ஸுரி கார்ஸ் கோல்டு சூப் பிராண்டட் ப்ராடக்ட்ஸுன்னு எல்லாமே பார்க்க தான் முடியும் வாங்கணும்னா நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உழைச்சி காசு சம்பாதிச்சால்தான் முடியும் நத்திங் கம்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் துபாயில் இருந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இங்கே கஷ்டப்படுற யங்ஸ்டர்ஸை பார்த்தா நீங்களும் இதே தான் சொல்லுவீங்க டிசிஷன் மேக்கிங் சரியான முடிவு எடுக்கிற திறமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சோஷியல் மீடியாவில் பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாது கூகுளில் வர இன்ஃபர்மேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுன்னு சொல்ல முடியாது எது சரி எது தவறுன்னு ஃபில்டர் பண்ணி நல்லதை எடுத்துக்கணும் தேவையில்லாததை அவாய்ட் பண்ணணும் இந்த தெளிவு நம்மள எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கவனிக்கணும் டைம் பாஸ்க்காக மட்டும்தான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரெயினுக்கு எவ்வளோ தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணி அதை ஓவர்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் படிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் எந்தெந்த நபர்கள் அண்ட் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணதோ அதை அவங்கள டைம் வேஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா அப்சர்வ் பண்ணி டைம் வேஸ்டர்ஸாக அவாய்ட் பண்ணாலே யூஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸ் செய்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும் சிந்திப்போம் டைம் பாருங்கள் டூ தேர்ட்டி ஆகுது இன்னமும் வீடு போய் சேரலை வீட்டுக்கு போகிறதுக்கே த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சேன் மிட் நைட்டில் இவ்வளோ டிராஃபிக்கில் நாங்கள் மாட்டினதே கிடையாது இது ரொம்ப புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டர்டே ஈவினிங்லேருந்து மிட் நைட் வரலும் லெவன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடந்திருக்கும் வீக்கெண்ட்ஸில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வெளியில் வரதுக்கு காரணமே இந்த மாதிரி நடக்கிறதுக்காக தான் நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு ஷாப்பிங்னால் சுத்தமாக பிடிக்காது என்ன வேணுமோ அதை போய் வாங்கிட்டு வர்றதுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எவ்வளோ பெரிய மாலில் எவ்வளோ காசு கொடுத்து எது வேணுமோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாலுமே உண்மையாகவே எனக்கு தேவையான பொருட்கள் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டுமே நான் வாங்குவேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வளர்ந்த எல்லாருக்குமே இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுன்னு பழகிட்டிருக்கோம் சின்ன இருந்தே காசோட அருமை தெரிஞ்சு வளர்ந்ததுனால இப்போவும் எவ்வளோ காசு இருந்தாலும் ரொம்ப தேவையான பொருட்களுக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவேன் இல்லைன்னா மற்றவங்களுக்காக செலவு பண்ணுவேன் ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸில் இருந்தால் நீங்களும் என்ன மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கணும் மெட்டீரியல்ஸ் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது இந்த தெளிவு நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கா அதை புரிய வைக்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம்னு யோசிச்சு பாருங்க முடிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதோடய ஃபவுண்டேஷன் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கு பேர் தான் பேரண்டிங் நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸை அவங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்போதான் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க வேல்யூ சிஸ்டம் மாறாம இருப்பாங்க சிந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் கேர்